ஆள முடிச்சிர சொன்னாங்களா இல்ல அடிச்சு பயம் காட்ட சொன்னாங்களா? பயம் காட்ட சொன்னாங்கன்னா நான் பயந்துட்டேன்னு சொல்லுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். சம்யுக்தா அண்ட் விஷ்ணுகாந்த் இவங்களுடைய வீடியோ ஆடியோ அப்படி தாங்க இப்போ ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருக்க. இவங்க அவங்கள பற்றி சொல்ல, அவர் வந்து இவங்களை பற்றி சொல்ல, இப்படி மாற்றி 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 கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டே இருக்குது. அண்ட் அதர் சேனல்ஸ்லையும் இன்டர்வியூ மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. செக்ஷுவல் டார்ச்சர் இவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு, ஃபிசிக்கல் வயலன்ஸ் மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சம்யுக்தா சைட்லேருந்து சொல்கிறாங்க. அண்ட் விஷ்ணுகாந்த் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே வெர்ஜின் இல்லாதவங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் அவங்க ரவி கூட அஃபேர் வச்சுருந்தாங்க, அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, ஆடியோ ப்ரூஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி, அண்ட் சாட் ப்ரூஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருந்தார். அதுக்கு இவங்க வந்து, ஐயோ நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. கல்யாணமாகி 15 டேஸ்க்குள்ளே பிரிஞ்சதாக சொல்கிறாங்க. அண்ட் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நிறைமாத நிலவே வெப்சீரீஸில் இவங்களும் ரவி கூட நடிச்சிருந்தாங்க சம்யுக்தா. அவங்க கூட அஃபேர் அப்படின்ற மாதிரி அவரோட கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் அதுக்கான ஆடியோ ப்ரூஃபும் நிறைய ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. நான் அவங்களுமே வந்து அந்த ஆடியோவில் வந்து நான் வந்து லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ன்ற மாதிரி தான். அண்ட் விஷ்ணுகாந்துக்கும் ஒரு பாஸ்ட் இருக்குது, அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சம்யுக்தா சொல்கிறாங்க. நான் அவங்களுடைய பாஸ்ட்டை நான் கிளறேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான ப்ரூஃப் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போது ஆடியோ அண்ட் வீடியோ ப்ரூஃபோ இல்லை ஏதோ ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அதனால் யாருக்கு நிரூபிக்க விரும்புகிறாங்க அப்படின்றது தெரியல. மக்களாகிய நமக்கு நிரூபித்து என்ன ஆக போகுது? அவங்க ரெண்டு பேரோட லைஃப் தான் அது. இன்ஸ்டாகிராமில் இவங்க லைவ் வரதும், அடுத்து இந்த லைவை பார்த்துட்டு அவர் லைவில் வந்து அவருடைய கம்ப்ளைண்ட்ஸ் சொல்கிறோம், இப்படி மாற்றி 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 அக்ரிசேஷன் போய்கிட்டே தான் இருக்குது. சம்யுக்தா கூட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் கேட்டிருப்பாங்க போல இருக்கு, அக்கா நீங்கள் வந்து எப்படி அந்த லஸ்ட்டை போய் மேரேஜ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அவர் லவ் பண்ணியிருக்கு, அவள் வந்து நிச்சயதார்த்த வரைக்கும் போய் எஸ்கேப் ஆகிட்டா, அவள் லைஃப் நல்லா ஆயிடுச்சு, இப்போ நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த காம பிசாஸ்ட்டை நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு உடனே விஷ்ணுகாந்த் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அவர் மறுபடியும் ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு. என்னென்னா, காம பிசாசு நானா அப்படின்ற மாதிரி போட்டு இந்த சேட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக பப்பி லவ் அப்படின்னு சொல்லிட்டு சம்யுக்தா வந்து வேற ஒருத்தவங்களுக்கு சேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, எருமை உனக்கு சாப்பாடே கிடையாது போடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அந்த சேட்டில். அதுக்கு சம்யுக்தா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, நீ போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிற அந்த சேட்டிங் வந்து அதை அனுப்பியிருக்காரு. இதுலேருந்தே தெரியலையா யார் வந்து காம பிசாசு அப்படின்னு தெரியலையான்னு விஷ்ணுகாந்த் ஸ்டோரி போட்டிருக்காரு. இதை சம்யுக்தா யாருக்கு சேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் கேட்டுட்ருக்காங்க நம்ம விஷ்ணுகாந்த்கிட்ட. அதுக்கு விஷ்ணுகாந்த் என்ன சொல்கிறாருன்னா, அதை நான் இப்போ சொல்ல விரும்பல, காலமே அதுக்கு பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பார்த்துட்டு இப்போ போய் சம்யுக்தா என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, விஷ்ணுகாந்த் உன்ன மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, நீ அதிகமாக பண்ணிகிட்டு இருக்க, என்னுடைய பாஸ்ட்டை நீ அதிகமாக கிளறிட்டு இருக்கன்ற மாதிரி உன்ன மாதிரி போய் சொல்லிகிட்டு இருக்கிறவங்கள தான் நம்புற கூட்டமும் நிறையா இருக்குது, என்னாலையும் இந்த மாதிரிலாம் எடிட்டிங் பண்ண தெரியும், இனிமேல் நான் சும்மா இருக்க போகிறதில்ல, உன்னுடைய பாஸ்ட்டுக்கான ப்ரூஃப் வந்துகிட்டே இருக்க போது வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே ஃபயராக ஒரு இதெல்லாம் போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. சைட்லேயுமே வந்து பாதிப்பு இருந்திருக்கும் கண்டிப்பாக, யார் மேலே தப்பு அப்படின்றது அவங்கவுங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். இதை வந்து ஓப்பனாக, நீ இப்படி பண்ணனா அப்படி பண்ணனு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க 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 இன்னும் அதிகமாக தான் போயிட்டே இருக்குமே தவிர இதை சால்வ் பண்ணவே முடியாது. ஒரு எண்டில் அது என்ன ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். அமைதியாக இருந்துட்டாங்கன்னா அது பாட்டுக்கு நார்மலாக சால்வ் ஆகிடும், அவர் வேலையை பார்க்கலாம், இவங்க வேலையை பார்க்கலாம், வேணான்னு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஏன் மாற்றி மாற்றி ஒரு அக்யூசேஷன் வச்சு எதை ப்ரூவ் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க, உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.